வணக்கம் நேயர்களே, தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி நடிகர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி சினிமா ரசிகர்களுக்கும் சினிமா திரை பிரபலங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவில் 1980 காலகட்டங்களில் அறிமுகமாகி பிரபலமான முன்னணி நடிகராக தமிழ் சினிமாவில் வளம் வந்தார். இவருடைய திரைப்படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது. ஒரு காதல் கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் வளம் வந்த நவரசன் நாயகன் கார்த்திக் அவர்கள் தான் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன, எதனால இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தமிழ் சினிமாவோட நவரச நாயகன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் நடிகர் கார்த்திக் அவர்கள். 1980 காலகட்டங்களில் அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகிறாரு. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தான் இவரை ஒரு இளம் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். ஒரு சிறு வயது பையனாக இருந்த கார்த்திக் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அறிமுகமாகி தன்னுடைய முதல் படத்திலேயே மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினார். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடிச்சிருக்கு. பழம்பெரும் தமிழ் நடிகரான முத்துராமன் அவருடைய மகன் தான் கார்த்திக் அவர்கள். ஆனால் அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சி தமிழ் சினிமாவில் ஒரு காதல் கதாநாயகனாக 80 மற்றும் 90 காலகட்டங்களில் வளம் வந்தார். இவருக்குன்னு ஏராளமான பெண் ரசிகைகளும் இருந்தாங்க. அன்றைய முன்னணி இயக்குநர்கள் பலருடைய திரைப்படங்களில் நடித்து கிட்டத்தட்ட அந்த 20 வருடங்கள்லேயுமே தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வந்தார். அந்த காலகட்டங்களில் தமிழ் சினிமாவோட தூண்களாக இருந்த ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இவர்களுக்கு இணையாக இவருடைய திரைப்படங்களும் நிறைய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. பிரபு அவர்களோடு இணைந்து ஒரு சில திரைப்படங்களில் நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சார் கார்த்தி. அடுத்தடுத்து இவருடைய திரைப்படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. நாளடைவில் பார்த்தோம் அப்படின்னா இவர் 2 கதாநாயகர்களில் ஒருவராக நடிக்க ஆரம்பித்தார். 2000 பின்பும் கூட இப்போ வரைக்குமே இவர் கதாநாயகனாக தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார். கடந்த சில காலங்களாகவே இவர் தமிழ் சினிமாவோட முன்னணி இளம் நடிகர்களுடைய திரைப்படங்களில் வில்லன் நடிகராகவும் அவதாரம் எடுத்திருக்காரு. முதல் முதலாக தனுஷ் அவர்களுடைய அநேகன் திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறமா வெளிவந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற திரைப்படத்தில் கார்த்திக் அவர்கள் சூர்யாவுக்கு வில்லனாக நடிச்சிருந்தார். இன்றைக்கு வரைக்குமே கிடைக்கக்கூடிய கதாபாத்திரங்களை எடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகராக தமிழ் சினிமாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு சூழலில் தான் கார்த்திக் அவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கார்த்திக் அவர்களுக்கு தீவிர சிகிச்சையும் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இப்போ மீண்டும் உடல்நலக்குறைவு காரணமாக கார்த்திக் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் இவருடைய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய பெயரை மாற்றி வேறு பெயரில் வந்து மனு தாக்கல் செஞ்சு படுதோல்வியை சந்தித்தார். இந்த ஒரு தேர்தலில் நடிப்பு மட்டும் இல்லாமல் அரசியலையும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு. ஆனால் சாதி சார்ந்த கட்சியாக இருந்ததுனால மக்கள் மத்தியில் இவருக்கான அந்த வெற்றியானது அமையலை. இன்றைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராக வளம் வந்துகிட்டு இருந்த கார்த்திக் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்திச்சு. இவருடைய ரசிகர்கள் இன்றைக்கு வரைக்குமே கார்த்திக் அவர்களை பற்றி நிறைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுட்டு தான் வராங்க. தமிழ் சினிமாவில் கார்த்திக் அவர்களுடைய சாதனை அளப்பரிய சாதனை அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ கூட அவர் இத்தனை வருடங்கள் கழித்து ஹீரோவாக ஒரு திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தி இவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிகை சுகன்யா அவர்களோடு இணைந்து கார்த்திக் அவர்கள் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு செய்தியை வெளியான ஒரு நிலையில் கார்த்திக் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் கார்த்திக் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.